stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து யார் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை ஜாய் டிவி வழியாய், யூடியூப் சேனல் வழியாய், பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் நான் இந்த முதல் வாரம் விசேஷமாய் இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யார் நீங்கள் சில நாட்களாக, ஏன் நேற்று இரவு கூட நீங்கள் முதல் தடவையா நிகழ்ச்சி பார்த்திருக்கலாம். தேவனுடைய ஆவி தாமே உங்களை தொற்றுகிறார். நீங்கள் இந்த சேனல் வழியாய் அவர் வார்த்தையை கேட்கும்படி, ஏனென்றால் உங்கள் கவலைகளை உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். இந்த வருஷம் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது, 5 நாட்கள் மட்டுமே கடந்திருக்கிறது. ஆனால் இந்த 5 நாட்களிலேயே எவ்வளவோ போராட்டமான பரிதவிப்பான சூழ்நிலையை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஏன் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட இந்த 5 நாட்களிலே நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்களுடைய எண்ணத்துல இப்ப பலவிதமான யோசனை ஓடிக்கொண்டிருக்கிறது, மீதமுள்ள நாட்கள் எப்படி இருக்கும். நீங்கள் பரிதவிப்போடு இருக்கலாம். நண்பர்களே, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்காக கொடுக்க போகிற வழிகாட்டுதல் ஆலோசனை நீங்கள் கேட்க கூடுமானால், ஏற்றுக்கொள்ள கூடுமானால், நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சியினுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, திருமணத்திலே, சரீர ஆரோக்கியத்திலே, அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்தது கண்டிப்பாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நடைபெற முடியும். சென்னையில் எந்த பகுதியை நீங்க சேர்ந்தவராக இருந்தாலும், தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், அது இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஏன் வெளிநாட்டிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க நேரிட்டிருந்தால், நான் உங்களை உறுதியாய் சொல்கிறேன், உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். தற்செயல் அல்ல, கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்படி வழி ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை சேனல் மாத்தாம எங்களோட இணைந்திருங்கள். இது என்னுடைய ஆலோசனை, கண்டிப்பா எங்களோட இணைந்திருங்கள். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்கும்படி இந்த நேரம். நண்பர்களே, அநேக மக்கள் புது வருஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சந்தோஷமான ஆண்டை தான் எதிர்பார்க்கிறார்கள். சந்தோஷமான ஒரு சூழல், சந்தோஷமான ஒரு ஒரு எதிர்காலம், சந்தோஷமான ஒரு நிலைமை தான் அவங்க எதிர்பார்ப்பது கண்டிப்பா. அதிலே எந்த தவறும் இல்லை. ஒரு நல்ல எண்ணத்தோட வருஷத்தை தொடங்குவது எவ்விதத்திலேயும் தவறு இல்லை கண்டிப்பாய். நீங்க அதை வந்து நெகட்டிவான எது யோசனையோட, எதிர்மறையான யோசனையோட தொடங்கக்கூடாது. ஆனாலும் சந்தோஷம் என்பது வெறும் எண்ணம் மாத்திரமல்ல, அல்லது வெறும் கற்பனை மாத்திரமல்ல. அநேகர் வெறும் கற்பனை செய்கிறார்கள் சந்தோஷமான வாழ்க்கையே. உதாரணமாய் 31ஆம் தேதி 2023 டிசம்பர் மாதம் நீங்க உட்கார்ந்து தூங்கும்பொழுது கண்களை மூடி நீங்க அப்படியா யோசிக்கிறீங்க, அதாவது கனவு, 1ஆம் தேதி 2024 என் வாழ்க்கையில எல்லாமே ஒரு வண்ணமயமான சூழ்நிலையாய் மாறும், எல்லாமே வந்து மாறி என் வாழ்க்கை படிப்படியா முன்னோக்கி செல்லும் அப்படின்ற அந்த கனவு நீங்க அப்படியா யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. யோசிக்க யோசிக்க அந்த கனவு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த 5 நாட்கள்ல நீங்க சந்தித்தது அந்த கனவின் பிரகாரமானதா யோசிங்க. இந்த 5 நாட்கள் நீங்கள் கடந்து போனது நீங்க கனவு கண்டபடியா இல்லை என்பது உங்கள் பதிலா இருந்தால், அப்போது தேவன் கொடுக்கிற இந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. நிஜத்திலேயே கனவுல இல்லை, நிஜத்திலேயே உண்மையிலேயே நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். யாரும் அதை உங்களை விட்டு பறிக்க முடியாது. சந்தோஷம் என்பது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற ஒன்று இல்லை நண்பர்களே. நீங்கள் அதை தக்க வைத்துக் கொள்வது, உங்களுக்குள் உருவாக்கி கொள்வது. நீங்க யாரிடத்திலும் போய் அதை கடனா பெற வேண்டிய, எந்த இடத்திலும் போய் அதை தேட வேண்டியதில்லை. உங்களுக்குள் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ரகசியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நேரம் இதோ தன் உள்ளத்துல சந்தோஷத்தை இழந்த நிலைமையில, பரிதவிப்பான ஒரு நிலைமையில, போராட்டத்துக்குரிய ஒரு நிலைமையில தேவனை நோக்கி வந்த இந்த தாய் தன்னுடைய மகனுக்காக மருத்துவரால் கைவிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, சிகிச்சைகள் பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில, எவ்விதத்திலையும் சிகிச்சை தவறு இல்லை, ஆனால் மனுஷ ரீதியா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது தேவன் தான் ஒரே வழி. ஏன்னால் சில விதமான அறிகுறிகள் சரீரபூர்வமானது இல்லை. நம் உடலில் ஏற்படுகிற சில அறிகுறிகள் சரீரபூர்வமானது இல்லை. நம் அது ஆவிக்குரிய விதத்துல மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும். அதை குறித்த ஒரு விளக்கத்தின் வீடியோவை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அதற்கு முன்பாய் அதி அற்புதமான இந்த சாட்சியை பாருங்கள். கர்த்தருடைய சக்தி இந்த தாயினுடைய மகன் வாழ்க்கையில வெளிப்பட்டது. அதனால குடும்பம் முழுவதிலும்
கர்த்தர் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்த தாய் மகன் எவ்வளவு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை கடந்து செல்கிறார், எவ்வளவு அதி அற்புதமான ஒரு காரியம் நடந்திருக்கிறது. குமாரன், உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று பைபிள் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் குமாரன், அவர் விடுதலை செய்தார், மெய்யாகவே இந்த மகன் விடுதலையானார். இந்த குடும்பத்திலே இழந்த சந்தோஷம் திரும்ப கொண்டு வரப்பட்டது. சாட்சியை நாம் பார்க்கலாம் இப்பொழுது. வணக்கம், என் பேர் ராதிகா. என் வயசு வந்து 35 ஆகுது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. காரணம்னா என்னோட குழந்தைக்கு வந்து 1.5 வயசில் ஒரு புற்றுநோயானது இருந்தது. அது வந்து பிறப்புறுப்பில் அந்த ஒரு பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். என் பையனுக்கு வந்து அந்த புற்றுநோயானது வந்து முற்றிலும் ரொம்ப வந்து அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டிருந்தது எங்கள் குடும்பத்துக்குள்ளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை வந்து குணமாக்க வந்து யாராலுமே முடியல. எந்த மருத்துவமனைக்கு போனாலும் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் இல்லை, குழந்தையோட வாழ்நாள் முடிவடைஞ்சிருச்சு, 3 மாசத்துக்கு மேலே குழந்தை இருக்காது, ஏன்னா புற்றுநோயானது அவனை வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு, இனிமேல் குழந்தைய வந்து பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு எந்த டாக்டருமே வந்து என் குழந்தைக்கு வந்து உறுதியாக சொல்லலை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன் கண் எதிர்க்கேன், ஏன் குழந்தை இறந்து போகிறத வந்து ஏற்றுக்க எனக்கும் என்னோட கணவருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் என்ன தீர்மானித்தோம், நம்ம குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம உயிரை மறுச்சிக்கணும் அப்படின்றதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் முன்னோக்கி போனோம். ஸோ அந்த டைம் என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க, ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லும் போது நான் அப்போ சொன்னாங்க, அங்கே போ, குழந்தை வந்து குணமடைய வாய்ப்பு இருக்குது, நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எதுவுமே நம்பலை. அப்போ வந்து ஆலயத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, தேவனை பற்றி முழுமையாக தெரியாது. நான் வந்து என்ன யோசனைனா, ஒரு மெடிக்கல் ஒரு மருத்துவரால் முடியாதது எப்படி அங்கே போனால் முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் என்னோட கணவர் சொன்னார், இல்லை நம்ம எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம், இந்த ஒரு தடவை நம்ம போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல் முறையாக நான் ஆலயத்துக்கு வந்தேன். வரும்போது போதகர் இருந்தாங்க, இருந்து வந்து அப்போ அவர்கிட்ட என்னோட பிரச்சனையை பற்றி நான் சொல்லும் போது பலிப்பீடத்தின் மேலாக என்னோட குழந்தையை வச்சு எங்களை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 நிமிஷத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் வந்து முன்னாள் எந்த மருத்துவமனைக்கு என் குழந்தைக்காக சிகிச்சைக்கு போனேன்னா பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சாங்களோ அந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, குழந்தைய கூட்டிட்டு வாங்க, சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க, சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது முத முறையாக அப்போ தான் வந்து நான் நம்ப ஆரம்பித்தேன், இங்கே வந்தால் எனக்கு இவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது, எனக்கான ஒரு அதிசயம் கிடச்சிருக்கு அப்படின்றது நான் அந்த முத நாள் தான் உறுதியாக நம்ப ஆரம்பித்து அன்னிலேருந்து நான் முன்னோக்கி போனேன். போனமோ என் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உறுப்போடு எடுத்துட்டாங்க. ஒரு உறுப்பு இல்லைனாலும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் குழந்தையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 மாதம், வெறும் 90 நாள்னு எழுதி என் கையில் கொடுத்துட்டு, இதுக்கு மேல குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் தீர்மானிச்சேன், யாராலும் முடியாத ஒரு ஆபரேஷனை பண்ண வைக்கும் பொழுது தேவனால இதையே குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து நான் தேவனிடத்துல வந்து ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் வந்து 1 மாசமா நடந்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு முடியாத பட்சத்துல ஒரே நாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு தேவன் என்னோட வாழ்க்கையை மாத்தினார். அப்போ அந்த விஷயம் நடந்தது உண்மைன்னா என்னோட குழந்தை வாழ்க்கையில இருக்க இந்த புற்றுநோய் முற்றிலும் விடுதலை ஆகணும், நான் மருத்துவரோட வார்த்தையை நான் நம்ப மாட்டேன், உங்களோட வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை செஞ்சு தேவனோட தனிப்பட்ட விதத்துல நான் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனையை கூட நான் நிறைவேற்றல, ஆனா டாக்டர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 வாரத்துல என் குழந்தை புற்றுநோய் இல்லைன்னு கையில் எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. அப்போ மீண்டும் எந்த டாக்டருமே நம்பலை. திரும்பி திரும்பி என் குழந்தைய கொண்டு எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நான் பலிப்படத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோடய பொருத்தனையை வச்சுட்டு நான் போனேன். நான் போகும்போது அந்த டாக்டர் நம்பவே இல்லை, என் கையில் கேன்சர் இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் இருக்குது, ஒரு உறுப்பு அவனுக்கு இல்லைன்றதுக்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேன்சரே இல்லைன்ற ரிப்போர்ட் இப்போவுமே வருது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனுக்கு கேன்சர் இல்லைன்ற ரிப்போர்ட் தான் வருது. இந்த சம்பவம் வந்து இவனோட 1.5 வயசுல நடந்தது. இன்னைக்கு என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்தா கூட என் பையனுக்கு கேன்சர் இல்லை அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. தேவன் வந்து என் வாழ்க்கையில வந்து எதை முடியாதுன்னு நான் நினைச்சேனோ அது முடிச்சு தேவன் யாருன்னு எனக்கு தெரிவிச்சாரு. ஸோ நான் வாழ்க்கையில முன்னோக்கி போகும்போது ஆனாலும் போக போக என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அதிக நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வியாதி குணமானதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாச்சு. என் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானார். நான் என்னால் நான் எவ்வளோ பண்ணியுமே அதை நான்
அதை மாற்ற முடியல, அவர் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து என்னால் விடுதலையாக்க முடியல. காரணம் என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் வறுமையில் இருந்தேன், இன்னொரு பக்கம் என்னோட குடும்ப திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னும் போது நான் திரும்பி பலிப்படுத்த முன்பாக நின்று நான் திரும்பி ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது அப்போ நான் யோசித்தேன், முதல்லாம் வந்து நான் வந்து வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். வார நாட்களில் வந்து சரியாக வந்து சர்ச்சுக்கு வர மாட்டேன் நான், அந்த ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன். என்னோடய வேலையில் தான் நான் முதலிடமாக இருந்தேன். ஏன்னா எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் வேலை செய்ய செய்ய என்னை வந்து மேலே மேலே வந்து பொறுப்பாளியாக அதிகமாக அதிகரித்தாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. நான் வந்து ஆலயத்தில் விட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாதிரி நான் உணர்ந்து உணர்ந்தேன். அப்போ நம்ம வந்து கேட்கும் போது, ஆனால் வேலையில் நான் இருந்தாலும் என்னோடய திருமண வாழ்க்கையும் என்னோடய வாழ்க்கையும் வந்து அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஒரு நாள் வந்து என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படும் போது தான் நான் தேவனிடத்தில் கேட்டேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன தவறா ஏதாவது பண்ணிருக்கேனா அப்படின்னு வந்து எனக்குள்ள உணரும் பொழுது, அப்ப நான் முதல்ல வந்து மீட்டிங்ல வந்து பாஸ்ட் வந்து பரிசுத்தாவை பத்தி பேசினாங்க. அப்ப நான் அதை உணர்ந்தேன், சரி நமக்குள்ள முதல்ல பரிசுத்தாவை இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதை வந்து எதிர்த்து நிக்க முடியும். பிரச்சனையை வந்து எதிர்த்து நிக்கும் போது பிரச்சனை நம்மளை விட்டு விலகிடும்ன்றத வந்து உணர்ந்தேன். அப்ப நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, பரிசுத்தாவை தேடுறதுக்காக நான் எதெல்லாம் முதல்ல செய்யாம இருந்தாலும் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன், மீட்டிங்ல கலந்துப்பேன், ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய விஷயம் தேவனிடத்துல நெருக்கமா இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டது. அப்பவும் வந்து நான் யோசிச்சேன், இது கொஞ்சத்தை வந்து நான் ஏத்துக்கல, முழுமையா என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னும் போதுதான் நான் யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு தோணுச்சு, இல்ல நான் வந்து தேவனை முதலிடத்துல வைக்கல, நான் ஒரு துணையாளராகவும் இருந்தேன் ஆனாலும் நான் தேவனை வந்து முதலிடத்துல வைக்காம இருந்தது வந்து எனக்கு உணர ஆரம்பிச்சேன். முதல்ல நான் ஏன் தேவன் முதலிடத்துல வைக்கல, எது நமக்கு இது தடையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது என்னோட வேலை, என்னோட வேலையும் நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையும் தான் அதுக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை அழிக்கப்பட்டதா இருந்ததுனால அப்ப நான் யோசிச்சேன், முதல்ல நான் அதுல இருந்து விடுதலையாய் வெளியில வரணும். ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையில வந்து நிறைய வந்து பிரச்சனைகள், நேர்மையான வழியில போகக்கூடியவா இல்ல, ஒரு எனக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு செயலை நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பேன், ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சோம், ஆனா என்னால வந்து அதை விட்டுட்டு வர முடியல. ஏன்னா என்னோட வேலை, எனக்கு இந்த சம்பளம் கொடுக்குறாங்க, என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்ப நான் தேவன்கிட்ட கேட்டேன், நான் கேட்கும் போது தேவன் எனக்கு உணர்த்து வந்து முதல்ல நான் அந்த வேலையிலேருந்து வெளியில வரணும். வந்ததுக்கு அப்புறமா அப்ப யோசிச்சேன், அப்ப நான் துணிச்சலா, ஆனா எனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்தது. நம்ம வேலையை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதை செய்வோம், நமக்கு வழி இல்லையே, நமக்கு நிலைமை இல்லையேன்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப குழப்பத்திலே ஒரு மாசமா வந்து நான் அந்த குழப்பத்திலேயே வந்து செஞ்சு ஆரம்பிச்சுமா மேல மேல வந்து எனக்குள்ள வந்து நிறைய கஷ்டங்கள் தான் வந்தது. அந்த குழப்பத்துக்கான தெளிவான தீர்வு என்னால கிடைக்க முடியல. நான் திரும்பி யோசிச்சேன், எனக்கான தெளிவான பதில் கிடைக்கணும்னா தேவன்கிட்ட மட்டும்தான் முடியும்னு. திரும்பி நான் தேவனிடத்தில் வந்து கேட்கும்போது எனக்கு சரியான பதில் கொடுத்தா, நான் வந்து துணிச்சலா முடிவெடுத்து என் வேலையை விட்டு வேலைக்கு வந்துட்டேன். வேலையை விட்டு வேலைக்கு வந்த அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, என்னோட கல்யாணம் ஆகி 14 வருஷமா என் குடிச்சிட்டு இருந்த கணவர் இன்னைக்கு குடியை முற்றிலும் விட்டுட்டாரு. குடி இல்லை என்னோட கணவரோட வாழ்க்கையில, குடி இல்லை. இப்ப அந்த வேலையை நான் விட்டுட்டாலும் தேவனிடத்தில் இன்னும் அதிகமா நெருக்கமா இருக்கிற மாதிரி இன்னும் ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் முத நான் செய்ய மாட்டேறோம் இப்ப அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் அந்த குடி பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்ப எனக்கு வேலை இல்லைனாலும் என்னோட சொந்த தொழிலை நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதை விட இப்ப நான் வீட்டுல இருந்து செய்யற சம்பாதனையும் தேவ எனக்கு அதுவே வந்து போதுமானதா இருக்குது. என்னோட வந்து தேவைகளை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு போதுமானதா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் தேவனிடத்துல முன்னோக்கி போகும் பொழுது தேவன் எனக்கான ஆலோசனை கொடுக்கிறாரு. அவரு நான் முதலிடத்துல வைக்கும் பொழுது எனக்கான தேவையை அவர் சந்திக்கிறாரு. நான் இப்ப வந்து ரொம்ப பலனா இருக்கேன், எல்லா ஆலயத்துல நடக்கிற காரியத்துல நம்ம கலந்துக்கிறோம். இன்னைக்கு நானும் என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துல இருக்கோம், முழு சந்தோஷத்தோட இருக்கும். பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு, இருந்தாலும் அந்த பிரச்சனை எதிர்த்து முன்னிக்க வந்து தேவனிடத்துல எங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. நாங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை முன்னாடி வைக்கல, தேவனை முதல்ல வைக்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாமலே அது காணாம போகுது. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. சந்தோஷம் இழக்க வேண்டிய ஒரு குடும்பம், மகனையே இழக்க வேண்டிய ஒரு சூழல், கர்த்தர் மகிழ்ச்சியை மீண்டும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அது சாத்தியம். எனவேதான் அவர் தாமே அவர் வார்த்தையில சொன்னார், திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். யார் இந்த திருடன்? நான் உங்களுக்கு அதிகமா விளக்க வேண்டியதில்லை. நான் சொல்வது சரீரப்பூர்வமான திருடன் கிடையாது, நம் கண்களுக்கு தெரியாத ஒருத்தர், சூழ்நிலைகள் பின்பாக மறைந்து வேலை செய்கிற ஒருத்தர், கெட்ட பழக்கங்களுக்கு பின்பாக மறைந்து வேலை செய்கிற ஒரு அசுத்தம், பகை உணர்ச்சிகளுக்கும் பழி வாங்குதலுக்கும் கசப்புணர்ச்சிகளுக்கும் கெட்ட வார்த்தைகளுக்கும் மூர்க்கமான
சண்டைகளுக்கு பின்பாய் வேலை செய்கிற இருள், பல பேர் அதை அறியாம இருக்கிறாங்க. எனவேதான் அவங்க வெறும் சரீர ரீதியா அந்த சூழ்நிலையை அணுகி அதுல தோல்வி அடைந்து அல்லது ஏமாற்றம் அடைந்து உடனே இதான் என் தலையெழுத்து நினைச்சுக்கிறாங்க. உண்மை அதல்ல. நீங்கள் அதை ஆவிக்குரிய விதத்திலே அணுகினால், குமாரனை நோக்கி வந்தால் அவர் கண்டிப்பாய் உங்களை விடுதலை செய்ய முடியும். இதோ ஆவிக்குரிய பாதிப்பு இருக்கிற ஒருத்தருக்கு இருக்கிற 12 அடையாளங்கள், அறிகுறிகள் என்று கூட சொல்லலாம். உங்களுக்கு அதை காண்பிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் தெளிவடையும்படி, இது மாத்திரமல்ல, இதனை தாண்டியும் உண்டு, ஆனால் இது பரவலான பொதுவான 12 அடையாளங்கள் ஆவிக்குரிய விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதனுடைய ஒரு வழியாய் அவர் தெரிந்து கொள்ளும்படி. எனவே இந்த அடையாளத்தை கவனிங்கள். இதிலே ஒன்றோ இரண்டோ அனைத்தும் உங்களுக்கு இருந்தாலும், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இருந்தாலும், சற்று நேரம் அதற்கான விடுதலையின் ஜெபம் கூட்டம் நடந்து முடிந்தது வெள்ளிக்கிழமை. நீங்கள் விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எங்களோட நேரடியாக இணையலாம் அல்லது தொலைபேசியில் எங்களை இந்த நேரம் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுப்பார், இல்ல நான் நேரடியாய் வர விரும்புகிறேன், வெள்ளிக்கிழமை வரை என்னால் காத்திருக்க முடியாது என்று சொன்னால், வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் காலை 9:30 நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த அடையாளங்களை நாம் பார்க்கலாம் இப்பொழுதே. அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள். தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள், மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள், தோல்விகள் மற்றும் துரதிருஷ்டங்கள், குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது, இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்களின் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8:00, 10:00, மதியம் 3:00, விசேஷமாக மாலை 7:00. முகவரி 282/681, 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மக்களே, திரு விக்டர் இந்த அடையாளங்களினால் பாதிக்கப்பட்ட ஒருவராக இருந்தார். நாம் கேட்க போகிற அடுத்த சாட்சி, ஆனால் அவர் அதை அறியாத ஒருத்தராக இருந்தார். அவருக்கு தெரியாது. ஒருவேளை யார் நீங்க திரையில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு விரும்புறீங்க அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்த, எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க, ஒருவேளை உங்களால முடியல. ஆனால் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இல்லை. அவங்க உங்களை தவறா நினைக்கலாம், உங்க மேல பழி சுமத்தலாம், உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனா நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க, உங்களுடைய சொந்த சக்தியினால முடியல. நீங்க கேட்க போகிற இந்த சாட்சியினுடைய அந்த நிலைமையிலே நீங்கள் உங்களை வைத்து பார்த்தால், நீங்க எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், என்னுடைய ஆலோசனை உங்களுக்கு, குமாரனை நோக்கி வாருங்கள். அவர் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இவரை குமாரன் விடுதலை செய்தார்.
மீண்டும் இப்போ அந்த அடிமைத்தனமான வாழ்க்கை இல்லை, உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். அதாவது சந்தோஷம் அப்படின்ற ஒரு மாயையில இருந்த இவர் இப்ப நிஜமான உண்மையான மகிழ்ச்சினா என்ன, உண்மையான மகிழ்ச்சியில இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இருதயம் முன்பு அவரை ஏமாற்றியது, இந்த குடிதான் உனக்கு சந்தோஷம், இந்த ஆபாசம் தான் உனக்கு சந்தோஷம், இதுதான் உனக்கு சந்தோஷம். அவர் தன் திருமணத்தையே இழக்கிற நிலைமையில இருந்தார், இருதயத்தால் வஞ்சிக்கப்பட்டவரா. ஏன்னா வசனம் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. நமக்கு உள்ளேயே இருக்கு இல்லையா, அதை அறியத்தக்கவன் யார்? இன்னைக்கு மக்கள் அநேகர் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம் இருதயம் தான். அது அவர்களை ஏமாற்றுகிறது. கெட்டது நல்லதா தெரியுது, நல்லது கெட்டதா தெரியுது, இல்லாதது இருப்பதை போல, இருப்பது இல்லாததை போல. இருதயம் உணர்ச்சியை உபயோகப்படுத்தி நம்மை வஞ்சிக்கிறது. எனவேதான் ஆண்டவர் கேட்கிறார், அதை அறியத்தக்கவன் யார்? மனுஷனால் அறிய முடியாது. ஆனால் தேவன் அவருக்கு உணர்த்தும் பொழுது அந்த மனுஷன் தெளிவடைய முடியும். திரு விக்டர் தெளிவடைந்தது போல, இருதயத்தால் வஞ்சிக்கப்பட்ட விக்டர் அந்த இருதயத்தை இயேசுவிடத்திலே கொடுத்தார். அவரை மோசம் போக்கின இருதயம் குமாரன் அந்த இருதயத்தை எடுத்துக்கொண்டார், அவரை விடுதலை செய்தார், புது இருதயத்தை கொடுத்தார். இப்போ உண்மையாகவே அவர் வாழ்க்கை நிஜத்தில் சந்தோஷமா இருக்கிறது. நீங்கள் அநேகர் இதை தான் விரும்புறீங்க, இந்த புது வருஷத்துல நிஜமான உண்மையான மகிழ்ச்சி தான் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா குமாரன் அதை தர முடியும். நண்பர்களே, இதோ இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்கள், நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். நான் ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், குளித்து கொண்டிருந்தேன், சூதாடி கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையினுடைய மோசமான பகுதியாக நான் சொல்வது என்னுடைய திருமண வாழ்க்கை, என் மனைவியோடு எனக்கு இருந்த உறவின் முறை. நான் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருந்தேன். நான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கையானது முறிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. ஆபாச படங்களிலே மூழ்கி போன ஒருவனாக நான் இருந்தேன். அதனால்தான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையேயான எங்கள் உறவு சரியில்லாமல் இருந்தது. வெளிப்புறத்திலே வாயினால் என் மனைவியை நான் நேசிப்பதாக சொன்னேன், நான் உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலே உண்மையில் என் மனைவியை நான் நேசிக்கவில்லை. நான் என்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தேன். உண்மையில் நான் என் மனைவிக்கு துரோகம் செய்தேன். நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டேன். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருந்த உறவை நான் முறித்தேன். எங்கள் திருமணமானது அழிக்கப்பட்டது. ஏனென்றால் எனக்குள் இருந்த அந்த கெட்ட பழக்கம் என்பது ஆபாச படம் பார்ப்பது. நான் குடிப்பேன், அது மட்டுமின்றி போதை அடிப்பேன். ஒவ்வொரு முறை நாங்கள் பார்த்தி கொண்டாடும் பொழுது நான் வேலை முடிந்து நேரடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டேன். நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அங்கே பார்ட்டி கொண்டாடுவோம். இரவு துவங்கி காலை வரையில் பிற்பாடு அப்படியே நான் சாதாரணமாக வீட்டுக்கு செல்வேன். நான் மிக அதிகமாக குடித்து கொண்டிருந்தேன். ஒரு வாரத்தில் நான் 15,000 குடிப்பேன், சில நேரத்தில் 22,000 நான் குடிப்பேன். ஒரு வாரத்தில் தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்க நான் பெரும் ஆசை உள்ளவனாக இருந்தேன். எனவேதான் என் கெட்ட பழக்கமானது வளர்ந்தது, அது நிறுத்தப்பட முடியாது இருந்தது. என் மனைவியினிடத்திலே கேட்கும்போது நான் சொல்வேன், பணம் இல்லை, பிற்பாடு இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாகும். அந்த அளவு கெட்ட பழக்கமானது என்னை தவறான வழியில் நடத்தியது. நான் என் மனைவியோடு இருக்க விரும்பவில்லை, என் மனைவியை விட்டு நான் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய மனதானது மிகவும் ஈர்ப்பாயிருந்தது மற்ற நண்பர்களுக்கு. ஒரு நாள் என் மனைவியை நான் தவிர்த்து விட்டேன், அதாவது மனைவியிடமிருந்து என்னை மறைத்து கொண்டேன். அதான் என் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்களுக்கு தெரியும், நான் கோபமாக இருக்கும்போது ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள் யாருமே. அதுவும் நான் குடித்திருந்தால் ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் அப்படி குடித்திருக்கும் போது யாருமே என் கிட்ட வரமாட்டார்கள். நான் என் மனைவியை மிக பயங்கரமாய் அடிப்பேன். அதான் என் இன்னொரு பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்கள் கூட நான் குடித்து கொண்டிருந்தால் என் பக்கத்தில் வரமாட்டாங்க. நான் எல்லோரையும் அடிப்பேன், பயங்கரமாய் அடிப்பேன். அவர்கள் என்னை விட்டு ஓடும் அளவிற்கு என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த செயலை. என்னால் முடியவில்லை. ஏறத்தாழ என் திருமணத்தை இழக்கிற நிலைமைக்கு அது போய்விட்டது. அந்த நாட்களில் நான் சிகிச்சைக்கு வந்தபோது கெட்ட பழக்கம் ஆவிக்குரியது என்று நான் கற்றுக்கொண்டேன். மேலும் இது அசுத்த ஆவி என்பதை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி என்னை உணர்ச்சி வசப்படுகிறவனாய் மாற்றிக்கொண்டிருந்தது என்று நான் தியாகம் செய்தேன். எல்லாவற்றை நான் தியாகம் செய்தேன். சிகிச்சையானது என்னுடைய
ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக செய்யப்பட்டது, என் சரீரத்துக்காக, என் வாழ்க்கைக்காக. நான் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையான, என் கெட்ட பழக்கம் என்னை விட்டு சென்றது. நான் அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டேன். நான் இனிமேலும் குடிப்பதில்லை, இனிமேல் நான் கோபப்படுவதில்லை. என் பண வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா கட்டணங்களை செலுத்துகிறோம், பணத்தை பயன்படுத்துகிறோம். எங்கள் பண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கெட்ட பழக்கங்களுக்காக இனியும் நான் பயப்படவில்லை. எனக்குள்ளாக ஒரு புது எண்ணம் உருவாகி இருக்கிறது, ஒரு புது வாழ்க்கை. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே ஒரு புதிய உறவு. நான் விடுதலையாக இருக்கிறேன். இந்த எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன். இனிமேலும் குடியில்லை, இனிமேலும் ஆல்கஹால் இல்லை, இனிமேலும் கோபம் இல்லை. நான் இப்போது விடுதலையாக இருக்கிறேன். நான் இப்போது ஒரு புது நபராக இருக்கிறேன். நான் விடுதலையாக இருக்கிறேன். அவர் என்னை விடுதலையாக்கினார். மக்களே, நீங்கள் கேட்ட இந்த இரண்டு அற்புதமான சாட்சிகள் உங்களுக்கு ஆதாரம். இயேசு கிறிஸ்துவினால், குமாரனால் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி தர முடியும். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி தேவையா, அல்லது நீங்க பொய்யான மகிழ்ச்சியில உங்க நாட்களை கடத்த விரும்புறீங்களா? இப்படிப்பட்ட வழியில, இப்படிப்பட்ட விதத்துல, இல்ல வெறும் கனவுல? இருதயம் என்பது மனுஷனுடைய தனிப்பட்ட தீர்மானம். மக்களே, கர்த்தர் அதை உங்களிடத்துல இருந்து என்னிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. நாமே அதை கொடுத்தால் தான். எனவேதான் அவன் கேட்கிறார், இருதயத்தை எனக்கு தா என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அந்த இருதயம் கெட்டதா இருக்கும் பொழுது அந்த நபருடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆனா குமாரன் அவரை விடுதலை செய்யும் போது, பழைய இருதயத்திலிருந்து, அந்த பழைய இருதயத்தை அவர் குமாரன் இடத்துல ஒப்படைக்கும் பொழுது, அதை அவர் எடுத்துக்கொண்டு புது இருதயத்தை கொடுக்கும் பொழுது, அந்த நபர் மெய்யான மகிழ்ச்சியை கண்டடைகிறார். இதுதான் இந்த ஜனவரி மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கற்றுக்கொள்ள போகிறார்கள். உண்மையான சந்தோஷத்துக்கான முதல் வார்த்தை உங்களுக்காக கொடுக்கப்பட போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 7 காலை 9:30 நீங்கள் திரையிலே பார்ப்பது போல. 9 ஞாயிற்றுக்கிழமைகள், பேரின்பங்களின் ஞாயிற்றுக்கிழமைகள். பேரின்பம் மகிழ்ச்சியும் தாண்டி மேலான ஒன்று. அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ரகசியம் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக கொடுக்கப்படும். இந்த வருஷம் உண்மையாகவே நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்படி, எனவே குடும்பத்தாரோட ஒன்றிணைங்கள். நாம் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். சற்று நேரத்திலே நான் உங்களுக்காக இந்த ஜபத்தை செய்ய போகிறேன். காரணம், இது ஜபத்தினுடைய தருணம். ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜப நேரத்திற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், இந்த இரண்டு அற்புதமான சாட்சிகளை கேட்ட மக்கள் கண்கள் இந்த ஜபத்தின் மூலமாய் திறக்கப்படும்படி நான் கேட்கிறேன். ஒருவேளை இந்த நபர் இந்த பழக்கத்திலே இருக்க விரும்பவில்லை, ஆனால் இதுதான் மகிழ்ச்சி என்று இவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது சில நேரம் அதை உணர்ந்திருக்கலாம். திருக்கான இருதயம், கேடுள்ள இருதயம் இவரை வஞ்சித்திருக்கலாம். அசுத்தம், திருடன் அதை பயன்படுத்தி இருக்கலாம். இவருடைய சமாதானத்தை திருட அவனதிலே ஜெயித்திருக்கிறான். இப்பொழுது இவருக்கு சந்தோஷம் இல்லை, இவருக்கு நிம்மதி இல்லை. எது இவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்ததாய் நினைத்தாரோ அது இப்போது இவரை மிக பெரும் அளவிலே பாதித்துக் கொண்டிருக்கிறது, மன உளைச்சலில் ஆளாக்கி கொண்டிருக்கிறது, பரிதவிப்பில் வைத்திருக்கிறது. இந்த வியாதியின் நிமித்தம் பரிதவிப்பில் இருக்கிறவர்கள், இந்த நேரத்திலும் கூட கால்களிலே முட்டியிலே வலிகளோடு இருக்கிறவர்கள், இருதயத்திலே ஒரு தீராத வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நானும் பெயரால் சொஸ்தமாக்குகிறேன். குமாரனின் பெயரால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இவர்களை சொஸ்தமாக்குகிறேன். இந்த தண்ணீரை பயன்படுத்தும், இதன் மூலமாய் சுத்திகரிப்பும் குணமாக்குதலும் விடுதலையும் சரீரத்துக்குள் வரும்படி. யாரெல்லாம் உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை தெரியாத ஒருவராய் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ, இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே உமக்கு இவர்கள் அனுமதி கொடுக்கிற இந்த தருணம், உன் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற கேட்டுக்கொண்டுகிற இந்த நேரம் மெய்யான மகிழ்ச்சியினுடைய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படி செய்யும். ஒரு சிறு அடையாளத்தை காண்பீர்கள். நான் இவர்கள் ஒவ்வொருத்தர் மீதும் உம்முடைய சமாதானத்தை, குணமாக்குதலை, விடுதலை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் தேவன் சக்தியால் தொடப்பட்டீர்கள். ஆரோக்கியம் உங்களுடைய நண்பர்கள், மறக்காதீர்கள். நீங்கள் குமாரனை நோக்கி வந்தால் கண்டிப்பாய் நிஜமான உண்மையான மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கோ விளக்கங்களுக்கோ தயங்காதீர்கள். எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது வாட்ஸ்அப்ல நீங்க செய்தி அனுப்பலாம், உங்க விண்ணப்பத்தை தெரியப்படுத்தலாம். குறிப்பாய் உங்களுக்கு நடக்கிற அதிசயத்தை லைவ் சாட்டிலே பதிவிடுங்கள், எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
நாளை இரவு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவனும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.